புதுச்சேரியில் 9 டன் ரேஷன் அரிசி பறிமுதல் செய்து விடுவிக்கப்பட்ட விவகாரத்தில் போலியான ஆவணங்களை சமர்ப்பித்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடந்த மாதம் 26ஆம் தேதி ஊசுட்டேரி பகுதியில் அதிரடிப்படை போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது லாரியில் கடத்த முயன்ற 9 டன் ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டது. லாரி ஓட்டுநர்கள் மற்றும் லாரியில் வந்த 3 பேரை பிடித்து அரிசியுடன் லாரியை பறிமுதல் செய்து வில்லியனூர் போலீசில் ஒப்படைத்தனர். பின்னர் அடுத்த கட்ட விசாரணைக்காக உணவுப் பொருள் கடத்தல் தடுப்பு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். அப்போது கோழி தீவனத்திற்காக வீணாகி போன ரேஷன் அரிசியை திருவண்டார் கோவிலில் உள்ள இந்திய உணவுக் கழக குடோனிலிருந்து வாங்கி வருவதாக கூறியதால் 9 டன் ரேஷன் அரிசி விடுவிக்கப்பட்டது. இந்நிலையில் திருவண்டார் கோவிலிலிருந்து 9 டன் ரேஷன் அரிசி ஏற்றப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மாறாக முத்தியால்பேட்டை சோலை நகரில் உள்ள ரேஷன் கடையிலிருந்து ரேஷன் அரிசி லாரியில் ஏற்றப்படும் சிசிடிவி காட்சிகளும் தற்போது வெளியாகியுள்ளது. ஒரு யூடிசி வந்து ஒரு வெள்ளத்தாளில் இது மாதிரி எஃப்சிஐ குடோன்லேருந்து எடுத்த சரக்கை இந்த அரிசி இதெல்லாம் கெட்டுப்போன அரிசின்னு எழுதி கொடுத்த பிறகு அந்த 9 டன் அரிசியும் விடுவிப்பதற்கு இவர்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? ரெண்டாவது விஷயம் என்னென்னா, அந்த அரிசி 9 டன் அரிசியும் சோலை நகரில் இருக்கிற ஒரு நியாய விலைக்கடை ரேஷன் கடையிலேருந்து எடுத்துன்னு போய் ஈசிஆர் ரோட்டில் வச்சு ஒரு லாரியில் மாற்றி அந்த லாரியிலேருந்து ஓசூருக்கு போகிறதுக்கு முன்னாடி அது தடுத்து பிடிக்கப்படுகிறது. ஆனால் இது எது இதுக்கான வீடியோ சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆதாரமே வெளியிடப்பட்டிருக்கிறது. சோலை நகர்லேருந்து திருட சோலை நகர் ரேஷன் கடையிலேருந்து கள்ளத்தனமாக கொண்டு போகிற இதை வந்து எஃப்சிஐ குடோனில் எடுத்ததாக வந்து ஒரு அதிகாரி சொல்கிறாங்க. அதை வைத்து உணவு கடத்தல் பிரிவு வந்து விடுவிக்குதென்றால் இதன் பின்னணியில் பல்வேறு மர்மங்கள் இருக்கிறது. தொடர்ச்சியாக புதுச்சேரி மக்களுக்கு வழங்க வேண்டிய இலவச அரிசி வந்து கடத்தப்பட்டு வெளி மாநிலங்களுக்கு விற்கப்பட்டு கொள்ளை லாபம் அடிக்கப்படுகிறது. அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா, இப்போது உணவு வழங்கல் துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் தான் இதுக்கு பொறுப்பேற்கணும். அவர் இது குறித்து விளக்கம் அளிக்கணும். பழைய ஆவணங்களை திருத்தி திருவண்டார் கோவிலில் உள்ள இந்திய உணவு பாதுகாப்பு கழக குடோனிலிருந்து ரேஷன் அரிசியை எடுத்து வந்ததாக ஏமாற்றி இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. வீணான ரேஷன் அரிசி என கூறப்படும் நிலையில் அரிசி மூட்டைகள் அனைத்தும் பிரிக்கப்படாமல் இருந்ததும் சந்தேகத்தை உறுதிப்படுத்தியுள்ளது. இதனால் இது தொடர்பாக சிபிசிஐடி விசாரணை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.